2024 ஆரம்பித்ததுலேருந்தே தமிழ் சினிமாவிலேருந்து ஒரு படமும் தரமான படைப்புன்னு சொல்கிற அளவுக்கு நமக்கு வரவே இல்லைன்னு தான் சொல்லணும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா கேப்டன் மில்லர், அயலான், இந்தியன் 2 இந்த மாதிரியான நிறையா படங்கள் வந்துச்சு. இருந்தாலும் அந்த படங்கள்லாம் மொக்கப்படமாக தான் அமைஞ்சிச்சு. பட் இப்போது மகாராஜான்ற ஒரு படம் வந்துச்சு, உண்மையிலே நல்லாவே இருந்துச்சு. இன்றைக்கி வரைக்கும் நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு நல்ல ரீச் இருந்துச்சு அந்த படத்துக்கு. அந்த படத்தை நான் குறை சொல்ல மாட்டேன், உண்மையிலேயே ஒரு நல்ல படைப்பு தான் அது. பட் இருந்தாலும் நம்ம ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு சலசலப்பு இருந்துச்சு. அதாவது வயலன்ஸ், ரத்தம் தெரிக்கக்கூடிய காட்சிகள் நிறையா இருந்துச்சு படத்தில். என்ன சம்மந்தமே இல்லாமல் சுட்டுக்கிட்டே இருக்காங்க, ரத்தம் தெரிக்குது, ஏதோ உட்காந்துருக்க ஆடியன்ஸ் மூஞ்சியில் கூட ரத்தம் தெரிக்கிற அளவுக்கு நிறையா படங்கள் வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. இப்படி இருக்க சமயத்தில் இயக்குனர் மாரி செல்வராஜ் வாழைன்ற ஒரு தரமான படைப்பை நம்ம தமிழ் சினிமாவுக்கு கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். இது வாழை படத்தோட ரிவ்யூன்னு நான் சொல்ல வரல, பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்ட்டு பிரித்து பேச வரல, என்னோடய தாட்ஸை ஷேர் பண்ணுற மாதிரி தான் இந்த வீடியோ வந்து அமைய போகுது. ஆக்சுவலி இந்த வாழை படத்தில் நெகட்டிவ்ன்றது என்னால் வந்து சொல்லவே முடியலைங்க. ஏன்னா இந்த படம் பார்த்துட்டு வந்து ரிலீஸ் ஆனக்கே நான் பார்த்துட்டேன். பார்த்து அந்த கிளைமேக்ஸ் பார்த்ததுக்கப்புறம் என்னால் இன்னும் அந்த உலகத்தை விட்டு வெளியே வர முடியலை. அந்த வாழை, அந்த உலகம், அந்த ரெண்டு பசங்க சிவனைந்தன் சேகர், அந்த பசங்களோட வாழ்க்கையிலேருந்து இன்னும் என்னால் வெளியே வர முடியல. அப்படி அந்த வேர்ல்டுக்குள்ளேயே, அந்த வாழைன்ற படத்தோட உலகத்துக்குள்ளேயே டைரக்டர் மாரி செல்வராஜ் நம்மளை கூட்டு போயிடுறாரு. அப்படி எமோஷ்னல் கனெக்டோட ஒரு படம் தாங்க இந்த வாழை. பொதுவாகவே மாரி செல்வராஜ் படங்கள்னால் ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்கும், ஒரு நல்ல ஒரு ஸ்க்ரீன் பிளே இருக்கும், நல்ல ஒரு ரைட்டிங் இருக்கும். அவர் சமீபத்தில் இயக்குனா மாமன்னன் திரைப்படத்தில் அது கொஞ்சம் மிஸ் ஆச்சு, கர்ணன் படத்துலையும் அது மிஸ் ஆச்சு. ஆனால் பரியேறும் பெருமாள்ன்ற ஒரு தரமான படைப்பை கொடுத்தவர் தான் டைரக்டர் மாரி செல்வராஜ். அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும். ஏன்னா அவரோட ரியல் லைஃப், அவரோட பயோபிக்குன்ற மாதிரி ப்ரொமோஷனில் சொல்லியிருந்தார். ஸோ அதனாலே இந்த படத்துக்கு எனக்கு நிறையாவே எதிர்பார்ப்பு இருந்துச்சு. கண்டிப்பாக அவரோட ரைட்டிங் நல்லாயிருக்கும், பரியேறும் பெருமாள் விட நல்லாயிருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பில் தான் நான் போனேன். அப்படியே இருந்துச்சுங்க படம், பரியேறும் பெருமாளே தூக்கி சாப்பிட்ருச்சு. அப்படி ஒரு ரைட்டிங், அப்படி ஒரு ஸ்க்ரீன் பிளே, சும்மா சொல்லக்கூடாது. என்னால் வார்த்தையால் அந்த படத்தை வந்து என்னால் புகழ முடியாது. ஏன்னா அந்தளவு சூப்பராக எடுத்து வச்சுருந்தாங்க இந்த படத்தை. வாழை படத்தோட கதைன்றது ரொம்ப சிம்பிளான கதை தான். இது வந்து ஒரு ரெண்டு பசங்களை வச்சு தான் நகருது, சிவனைந்தன் சேகர். இந்த ரெண்டு பசங்களும் சனி ஞாயிறுனாலே பயப்படுறாங்க. ஏன்னா அவங்க குடும்ப கஷ்டத்தினால தோட்டத்துக்கு வந்து வாழைக்காய் பறிக்க விட்டுடுறாங்க. அதனாலேயே லீவு நாள்னாலே பயப்படுறாங்க இந்த பசங்க. இந்த பசங்களால் லீவு நாளில் தங்களோட வாழ்க்கையை வாழ முடியலை. உடல் சுமையால் அவங்க உடலில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது, கழுத்து வலிக்குது, இப்படி நிறையா வழிகளை வந்து பார்க்குறாங்க. அதனாலேயே லீவு நாளே அவங்களுக்கு பயமாக இருக்குது. இப்படி இருக்கிற பசங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்னென்ன அப்படின்றது தான் இந்த வாழை திரைப்படம். கதையாக பார்க்கும்போது இது ஒரு சின்ன கதையாக தெரியலாம். பட் இதுக்குள்ளே மாரி செல்வராஜ் அவர்கள் சொல்லக்கூடிய கதை, அந்த கதைன்றதை விட அந்த வழின்றது தான் இந்த படத்தை வந்து பேச வைக்குது. என்னதான் வாழைப்படம் சின்ன பட்ஜெட் படமாக இருந்தாலும் டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்கான படம்ட்டே வந்து சொல்லலாம். இந்த படத்தோட முக்கியமான ஒரு ப்ளஸ் சினிமோட்டோகிராஃபி. தேனீஸ்வர் வழக்கம் போல் அவரோட சினிமோட்டோகிராஃபியில் மிரட்டிட்டார். அந்த கிராமத்துக்கே நம்ம கூட்டிகிட்டு போகிறதுல மாரி செல்வராஜுக்கு எவ்வளோ பங்கு இருக்கோ அதுக்கடுத்து தேனீஸ்வர் அவர்களுக்கு இந்த பெரிய பங்குன்றது வந்து இருக்குது. ரொம்ப நாள் கழித்து கிராமத்தை காட்டினது இவர் தான் நான் வந்து சொல்லுவேன். அவ்வளோ அழகாக சினிமோட்டோகிராஃபியில் சூப்பராக காட்டியிருக்காரு. அந்த கிராமத்துக்குள்ளேயே நம்மளை இழுத்துட்டு போயிருந்தோம். அந்த வாழை தோட்டத்தில் வச்சுருக்க அவரோட ஃப்ரேம்ஸ் எல்லாம் நம்மளை அங்கேயே கூட்டு போகிற அளவுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியான ஒரு சினிமோட்டோகிராஃபியை அழகாகவே கொடுத்துருக்காரு. அதே மாதிரி இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் அவர் கொடுத்த ஒர்க்கை ரொம்பவே பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தார். அவர் போடுற பிஜிஎம்மாக இருக்கட்டும், சாங்ஸாக இருக்கட்டும், அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. பிஜிஎம்ன்றது அந்த சீனை மெருகேற்றுறதுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னே நம்ம வந்து சொல்லலாம். ஸ்டார் காஸ்ட்டுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கலையரசன், நிக்கிலா விமல் தவிர பரிச்சயமான முகங்கள் யாரும் இல்லை. மோஸ்ட்லி எல்லாருமே புதுமுகங்கள் தான் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. முக்கியமாக சொல்லணும்னா அந்த ரெண்டு பசங்க சிவனைந்தன் சேகர், அந்த ரெண்டு பசங்களுக்கும் தெரியாமையே கேமரா வச்சு ஷூட் பண்ணியிருப்பாங்க போல். அவ்வளோ இயல்பான நடிப்பை அந்த ரெண்டு பசங்களும் வெளிப்படுத்தியிருக்காங்க. அவங்களோட எமோஷன்ஸை நமக்குள்ளேயே புகுத்துறாங்க. அவங்களு தான் நம்ம அழுகிறோம், அவங்க ஜாலியாக பேசுனா நமக்கும் சிரிப்பு வருது. ஸோ அந்தளவு எமோஷ்னல் கனெக்டுன்றது அந்த பசங்களோட ஆக்டிங் நம்ம கூடையே இணைக்குது. அந்தளவுக்கு ஒரு அழகான கச்சிதமான ஆக்டிங்காக அந்த ரெண்டு பசங்களும் கொடுத்துருந்தாங்க. இவங்களுக்கு விருதே கொடுத்தாலும் இவங்க நடிப்புக்கு அந்த விருதே ஈடாகாது அப்படி தான் நம்ம சொல்லணும். அவ்வளோ அழகான ஆக்டிங் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி இந்த ரெண்டு பசங்களுக்கும் அம்மாக்கள் இருப்பாங்க. அந்த அம்மாக்கள் ரெண்டு பேரோட கேரக்டரும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அவ்வளோ இயல்பாக அவங்களுக்கு கொடுத்த பெர்ஃபார்மன்ஸை சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த கேரக்டரை எடுத்து அற்புதமாக பண்ணியிருந்தாங்க.
அலையரசன், திவ்யா துரைசாமி அவங்களாமும் அவங்களுக்கு கொடுத்த ரோலை உண்மையிலேயே நல்லாவே பண்ணியிருந்தாங்க, சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக சொல்லணும்னா நிக்கிலா விமல் அழகாக இருந்தாங்க இந்த படத்தில், ஒரு டீச்சர் ரோலில் வந்தாங்க. அவங்களுக்கு கொடுத்த ரோலை நல்லா கச்சிதமாக செட்டில்டாக பண்ணியிருந்தாங்க. அவங்க கேரக்டர் பார்க்கும்போது என்னோட ஸ்கூல் லைஃப்பில் இருந்த ஒரு டீச்சர் கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த படம் பார்க்கும்போது அந்த கேரக்டரில் வந்து நம்ம ஸ்கூல் லைஃப்பில் பார்த்த டீச்சர் கண்டிப்பாக ஞாபகத்துக்கு வருவாங்க. எனக்கும் ரொம்பவே அந்த கேரக்டர் வந்து கனெக்ட் ஆச்சு. அவ்வளோ செட்டில்டாக அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. படத்தோட டைலாக்ஸுன்றது இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக வந்து நான் பார்க்குறேன். ஏழப்பட்டவங்க கிட்ட மீசம் இருக்கிறதும் கீழே இருக்கிறவங்க கிட்ட வரலாறு பேசுகிறதும் வீரம் இல்லை. ஒருத்தர் தான் ராஜா, நான் தான் மந்திரின்னு நெஞ்ச நிமித்திட்டு வரானே, அவனை அடித்து சமமாக்குறது தான் உண்மையான வீரம் அப்படின்ற ஒரு டைலாக் பேசியிருக்காரு. இந்த டைலாக் இன்றைக்கி குடிப்பெருமைகள் பேசுகிறவங்கள செருப்பால் அடித்த மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி கலையரசன் பேசுகிற கம்யூனிசம், முதலாளி எதிர்த்து கூட்டமாக போய் கூலி உயர்த்தி கேட்குற சீன்ஸ்ன்ட்டு அந்த சீன்ஸில் டைலாக்ஸ் நல்லாவே ஸ்டேஜ் பண்ணியிருந்தாங்க. அந்த ரெண்டு பசங்களுக்கு உண்டான கமல் ரஜினி ஃபேன் வாரில் வரக்கூடிய டைலாக்ஸ், முக்கியமாக அந்த சேகர்ன்ற பையனோட காமெடி கவுண்டர்ஸ்லாம் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. நம்ம ஊரில் எங்கே கமல் படம் ஓடுது, ரஜினி படம் தானே ஓடுது அப்படின்னு சொல்கிற விஷயமா இருக்கட்டும், இந்த மாதிரி சின்ன சின்ன டைலாக்ஸும் அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. அடுத்ததான் இந்த படத்தோட காட்சி அமைப்புகள் பற்றி நம்ம சொல்லியாகணும். ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ஒரு நல்ல ஃபீல்குட் படமாக தான் போகுது. அந்த ரெண்டு பசங்களுக்கு உண்டான ஒரு கான்வர்சேஷன், ஒரு பையன் ரஜினி ஃபேனாக இருப்பான், இன்னொரு பையன் கமல் ஃபேனாக இருப்பான். இப்படி இருக்கையில் அவங்களுக்கு உண்டான கான்வர்சேஷன், அவங்களுக்கு உண்டான ஃபேன் வாராக இருக்கட்டும், அந்த பசங்களுக்கு உண்டான கான்வர்சேஷன்லாம் உண்மையிலே காமெடியாக இருந்துச்சு, நல்லாவே போச்சு. அதே மாதிரி இந்த பசங்க வந்து ஒரு டைலாக் சொல்லுவாங்க, யாரை வேணாலும் நம்பலாம், கடவுளை மட்டும் நம்பக்கூடாதுரா, சாமியை மட்டும் நம்பக்கூடாது, அந்த டைலாக்ஸ்லாம் உண்மையிலே நல்லாவே இருந்துச்சு. அதே மாதிரி வந்து பூங்கொடி டீச்சருக்கும் சிவனைந்தனுக்கும் உண்டான ஒரு ரிலேஷன்ஷிப், அந்த கான்வர்சேஷன்லாம் உண்மையிலே அழகாக இருந்துச்சு பார்க்க. கொஞ்சம் அந்த சீன்ஸ் எல்லாம் டைலாக்ஸ் கொஞ்சம் மறிந்தால் கூட அன்கம்ஃபர்டபுளாக வந்து நம்மளை ஃபீல் பண்ண வச்சுருக்கோம். பட் அதில் டைரக்டர் ஸ்டேஜ் பண்ண விதம்ன்றது வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அதெல்லாம் நான் சொன்னேன்னா ஒரு ஸ்பாயிலர் அமைஞ்சிரும், அதனால் நான் அதை வந்து தெளிவாக சொல்லலை. அவ்வளோ அழகாக அவங்களோட போர்ஷன்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தில் கவிதை மாதிரி இருக்கக்கூடிய பூங்கொழி டீச்சருக்கும் சிவனைந்தனுக்கும் உண்டான அந்த கான்வர்சேஷன் சீன்ஸ்லாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கொஞ்சம் விட்டுருந்தா கூட அது கொஞ்சம் க்ரீப்பியாகவும் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாகவும் போயிருக்கும். அதை அழகாக ஸ்டேஜ் பண்ணி அந்த ஸ்டோரியை அழகாக ஒரு டைலாக் மூலமாக எண்ட் பண்ணார் டைரக்டர். அதெல்லாம் சான்ஸே இல்லை, வேறு லெவல். இப்படி போய்கிட்டு இருக்க படத்தில் இன்டர்வல்ல தான் கதைக்கு ஒரு எலவேஷன் கிடைக்குது. செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக அந்த பசங்களோட அந்த வாழைத்தோட்ட வாழ்க்கையில் தான் நகருது. சின்ன சின்ன சீன்ஸ் ஸ்கூல் சீன்ஸ் இருந்தாலும் மோஸ்ட்லி அந்த வாழைத்தோட்டத்தை நோக்கியே தான் செகண்ட் ஆஃப்ன்றது வந்து போகுது. அந்த எமோஷனில் வந்து நம்மளையும் அந்த கதைக்குள்ளே இழுக்கிறதுக்கு செகண்ட் ஆஃப் ஒரு பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக வந்து நான் பார்க்குறேன். அதே மாதிரி இந்த கிளைமேக்ஸுன்றது ஒரு பெரிய வழியை தருது, ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு பண்ணியிருக்காங்க. இது வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இது வந்து டைரக்டரோட வாழ்க்கையிலேருந்து ஒரு வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம்ன்ட்டு வந்து சொல்கிறாங்க. இந்த ஷூட் பண்ணும்போது டைரக்டர் மாரி செல்வராஜ் எப்படி ஃபீல் பண்ணியிருப்பார் அப்படின்றது என் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இந்த மனுஷன் எப்படியா ஃபீல் பண்ணியிருப்பான் அந்த சீனை ஷூட் பண்ணும்போது அப்படின்றது என் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அப்படி ஸ்டேஜ் பண்ண விதம் தான் கிளைமேக்ஸ். அந்த கிளைமேக்ஸில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, அவங்க அம்மா கேரக்டரை வந்து டைரக்டர் வந்து மக்கள் வந்து தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது, அதாவது பார்க்குற மக்கள் வந்து அந்த அம்மா கேரக்டர் வந்து தப்பாக புரிஞ்சக்கூடாதுன்றதுக்காக அவங்க அம்மா கேரக்டர் வந்து தப்பாக ரியலைஸ் பண்ணுறாங்க. அப்படி ஒரு விஷயத்தை வந்து தெளிவாக காட்சியமைப்பு படுத்தியிருந்தாங்க. அதே மாதிரி ஒரு முதலாளி கேரக்டர் ஒருத்தர் இருப்பார், வியாபாரி கேரக்டர். அவர் எப்படின்னா, முந்தின ஒரு சீனில் வந்து 2 ரூபா கூட்டி 1 ரூபா கூட்டி கொடுத்தேன்ல, உனக்கு வந்து இதுக்கும் சேர்த்து தான் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அவர் வந்து வரும்போது மக்கள் வந்து அவரை எதிர்க்கிறாங்க. அது வந்து என்னென்னா, அந்த முதலாளித்துவ அரசியலை எதிர்க்கிற விதமாக ஒரு சீன் வச்சுருக்க மாதிரி தான் எனக்கு பட்டுச்சு. அது அவ்வளோ அழகாக பேசியிருந்தாங்க. என்ன தான் நீ வந்து ஒருத்தவங்களை ஒடுக்குனாலும் நாளைக்கு ஒரு சம்பவம் நடக்கும்போது அவன் மொத்தமாக உன்னை எதிர்ப்பான் அப்படின்னு சொல்கிற விதமாக அந்த காட்சி அமைப்புன்றது இருந்துச்சு. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இன்னமும் கூட என்னால் அந்த கிளைமேக்ஸ் சீனில் கொடுத்த தாக்கத்துலேருந்து என்னால் வெளியே வர முடியலை. ஆக்சுவலி இந்த படத்தை நான் ஃபஸ்ட் ஷோவே போய் பார்த்துட்டேன், இருந்தாலும் அந்த வலின்றதை வந்து என்னை போட்டு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அந்த மக்களோட நிஜத்தில் எப்படி அந்த மக்கள் கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்றது என் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. தியேட்டரில் படம் முடிஞ்சு ஒருத்தர் எந்திரிக்கலை, டைட்டில் கார்டு போடுறாங்க, ஒருத்தர் எந்திரிக்கலை. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு வலியை இந்த படம் வந்து எல்லார் மனசுலையும் வந்து விதைச்சிருக்குன்னு தான் நம்ம வந்து சொல்லணும். ஒரு இம்பேக்டை வந்து கொடுத்துருக்கு இந்த படம்.
எனக்கு ஒரே ஒரு டவுட்டு தான், நான் முன்னாடி சொன்ன மாதிரி மாரி செல்வராஜோட வாழ்க்கையில் ஒரு பகுதின்றாங்க, இதை ஒரு படமாக எடுக்கும்போது அவருக்கு அந்த குறிப்பிட்ட அந்த கிளைமேக்ஸ் வந்து எவ்வளோ வழி கொடுத்துருக்கும், எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணியிருக்கும், அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ எமோஷ்னலாக எடுத்திருப்பாருன்ற ஒரு க்வெஸ்சன் இன்னுமே எனக்கு மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த படத்தை மக்கள்கிட்ட சமர்ப்பித்ததுக்காக டைரக்டர் மாரி செல்வராஜ் அவர்களுக்கு என்னுடைய அன்பு முத்தங்கள். மொத்தத்தில் வாழைப்படம் பார்த்தோன்னே எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு, இன்றைக்கி நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கு பின்னாடி நமக்கு சம்மந்தம் இல்லாத எத்தனையோ பேர் வந்து செத்து போயிருக்காங்க, அவங்களோட தியாகத்தோட விளைச்சல் தான் நம்மளோட வாழ்க்கை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லோரும் வாழைப்படத்தை ஃபேமிலியோட தியேட்டரில் போய் பாருங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் அன்டில் தென் தேங்க்யூ.